சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து இந்த மாதம் அமைய இருக்கின்றது. காரணம் என்ன, ஏசாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஐந்தாம் அதி நான்காம் அதிபதியோடும் ஐந்தாம் அதிபதியோடும் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் குரு சனியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அவங்களோட சேர்ந்து பயணங்களை மேற்கொள்கிறார். அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பஸ்தானத்தில் பொறுத்தவரை சுகஸ்தானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சுகங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். எதை எதை எடுத்தாலும் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் அது கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருந்து வருகிறது. அந்த கடன் பிரச்சனை வந்து முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியல, அதனால வேற ஏதாவது செய்யலாமா, ஒரு இடத்தை வித்து அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கடன்ல கட்டிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் வட்டி கட்ட முடியல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய யோசிச்சு செயல்பட முடியாம எதை முதல்ல செய்யறது எதை ரெண்டாவதா செய்யறதுன்னு யோசிச்சு இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களே, கடன் பிரச்சனையை படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் தேவைக்காக அல்லது வாங்கணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டு அதுக்காக கடன் வாங்க புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு பக்கம் கடன் குறையும்னு சொல்றீங்க சாமி, அதே இன்னொரு பக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டாக்ஸ் பண்ற சம்பந்தப்பட்ட அது டாக்ஸுக்காக ஒரு கடன் வாங்குறது. இது வாங்கினா நம்ம பேர்ல கொஞ்சம் கடன் இருக்கட்டும், உங்க பேர்ல கொஞ்சம் கடன் இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்காக தேவைக்காக ஒரு கடன் பெறுவது. அப்ப அந்த மாதிரி ஒரு பக்கம் கடன் சுமை குறையும், மறுபக்கம் பாத்தீங்கன்னாக்கா புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கன்னிராசியர்களே, பிப்ரவரி மாசத்துல தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் குறையும், தொழிலில் இருந்து வந்த கலகங்கள், தேவையில்லாத கலகம், உங்களை பத்தியோ உங்க கம்பெனியை பத்தியோ தேவையில்லாத விஷயங்களை வெளியில கொண்டு போய் சொல்றது, ப்ராடக்ட் விஷயத்தை பத்தி கொஞ்சம் கலகம் பண்றது, இந்த மாதிரியான மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான எதிரிகள், யாரு பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. சோ இது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சால்வ் ஆகக்கூடிய மாதமாக, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதம் உங்கள்கிட்ட விலகக்கூடிய மாதமாக கன்னிராசிக்கு அமைகிறது. அப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னாக்கா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில மேம்பாடு இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில பணவரவு பணவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் தொழில்துறை வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் அந்த அஞ்சாம் இடத்துல போயிட்டு நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவனோடு சேர்ந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ ஒன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான், அது கன்னிராசி ஆனாலும் சரிதா, கன்னி லக்னம் ஆனாலும் சரிதா, மிதுன லக்னம் ஆனாலும் சரிதான், இந்த லக்ன அன்பர்களுக்கும் இது பொருந்தும். லக்னத்தையும் ராசியும் சேர்த்து நீங்கள் இந்த பலனை கேட்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும். நீண்ட நாட்களாக வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த வெளிநாட்டு வேலைக்காக பணம் கட்டியிருக்கக்கூடியவர்கள், அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும்.
அந்த தொழிலையோ அல்லது வெளிநாட்டு வேலையிலேயோ பிரச்சனைகள் கலகங்கள் இருக்குமே ஆனால் எதிரிகள் தொல்லைகள் இருக்குமே ஆனால் அந்த தொல்லைகள் விலகும். அப்ப வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலை வாய்ப்புகளை இழந்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, அடுத்ததா சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதிக முயற்சிகள் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். இதை ஏற்கனவே நீங்க செக் கொடுத்துருக்கீங்க அல்லது பேமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னாக்க கொடுத்த பணம் திரும்புமா சாமி, கொடுத்த பணத்தை வாங்கணும், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எட்டாம் இடத்திலிருந்து வரக்கூடிய செவ்வாய் ராகு மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையை பொறுத்தவரையில் மறைமுகமான எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எட்டாம் பாவம் என்று சொன்னாலே உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இந்த சினிமா துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்க காரகத்துவத்துக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான், கன்னி ராசிக்கு புதன் தான் ராசிநாதன், ஆனாலும் எட்டாம் இடத்துக்கு யார் வராருன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கரன் அங்கு அடிப்படையாக வருகிறார். இப்ப அவரை நம்ம அங்க லக்னமா வச்சு போட்டு பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சேர்ந்த அன்பர்கள் தங்களுடைய தொழில் போட்டிகள் இருக்கும். அந்த தொழில் போட்டிகளினால தேவையில்லாத ஏதேனும் ஒரு மந்திரமாயங்களையோ அல்லது தேவையில்லாத ஒரு இடுமருந்து போன்ற விஷயங்கள்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் விலகுவதற்கு கவனமாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்து சுகொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா சாமி, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரகிளிங்காகவே இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் கவலை தேவையில்லை, இந்த மாதம் அந்த பயம் உங்களுக்கு போகும், அந்த கவலை நிவர்த்தியாகும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு தேவையான பரிகாரங்கள் அதுக்கான முறையான பிராயச்சித்தங்களை அந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கும். அதே போல நீங்க பொறுப்புகளை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா ஒரு போஸ்டிங்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலராகவோ இல்லை ஏதேனும் ஒரு பொறுப்பு, ஒரு வாரிய தலைவராகவோ ஒரு கவுன்சிலராகவோ ஏதேனும் ஒரு புதிய பொறுப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டால் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அவங்க மூலியமா ஒரு ஆதாயம் ஒரு பணவரவு உங்களுக்கு இருக்கும். அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சிலருக்கு வெளி ஊர் பயணம், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் சுற்றுப்பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டிய அவசியம் பயணங்கள் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பிளாட் ப்ரமோட்டர் யாராக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக கன்னிராசிக்கு கை கொடுக்கும். கன்னிராசியர்களே, நீங்க தொழில் இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டு இருந்தால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்க புதிய முதலீடு போட வேண்டிய மாதமாக இருக்கும். புதிய சைட் நீங்க எடுத்து புது சைட் எடுத்து அதுக்காக ஒரு முதலீடு போட்டு ஆரம்பிக்கக்கூடிய முகூர்த்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அந்த சைட்டுக்காக அந்த வேலைக்காக தான் சாமி நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டர்ஸாக நீங்க இருப்பீர்களே ஆனால், அதுக்காக தான் ப்ரமோட்டரா இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான மாதமாக சிறந்த மாதமாக புதிய முதலீடுகள் போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதான் மருத்துவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அதிகரிக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பிசினஸ் நன்றாக இருக்கும். உங்களுக்கான தேவைகள் மருத்துவர்களுக்கான தேவைகள் இந்த பிப்ரவரி மாதம் அதிகரிக்கும். மருத்துவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தேவையான அளவுக்கு ரொம்ப தேவையான வருமானம் அதிகரிக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வி திறன் மேம்படும். கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க சாமி, நான் நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறேன், நான் வந்து
அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன், குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வி திறன் மேம்படும், கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இதே போலதாங்க குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களை சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிடுறேன், குடும்பஸ்தான அதிபதி மற்றும் உங்க ராசிநாதன் இருவரும் இணைகிறார்கள். அப்ப குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களை அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசுவது சிறப்பை தராது. வீட்டுக்காரர் தான் கோவப்படுறாரு, மனைவி தான் கோவப்படுறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்துல கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படக்கூடியதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே போலதாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே திருமண யோகம் சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். பையனுக்கு 30 வயசாகுது சாமி, 34 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 34 வயசாகுது சாமி, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நீண்ட நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏற்பாடாக நின்று போறது, தள்ளி போகக்கூடிய திருமணம், பேச்சுவார்த்தையில் நின்று போகக்கூடிய திருமணம், இந்த மாதிரி நின்று தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கு இந்த பிப்ரவரி மாதம் வாய்ப்பை தருகிறது. ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் செலவு சம்பந்தப்பட்ட விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரை மனசு சின்ன பயம் இருக்கும், அரசியலுக்கு அரசியல்வாதிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திட வேண்டும் என்று நான் அருளாசி செய்கிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.